நம்ம சிஎஸ்கே ஆடு லெவலில் பார்த்தீங்கன்னா ராஜவர்தனுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முழு காரணமாக இருந்தது நம்ம தலை தோனி தானா. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ராஜவர்தன் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு நம்ம தலை தோனியை வச்சு. இதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனி வந்து சிஎஸ்கே ஆடு லெவலில் அவருக்கு வந்து வாய்ப்பை கொடுத்துருக்காரு. நம்ம ராஜவர்தன் பண்ண சம்பவத்தையும் நம்ம தலை தோனி கொடுத்த காரணத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, அப்படியே காத்துவாக்கில் லைக்கையும் போட்டுருங்க. நம்ம சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு அதிர்ச்சி தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. 178 ரன் வந்து டார்கெட் வச்சுருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம குஜராத் டீம் வந்து சேஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேயோட பவுலிங் ஒரு சொதப்பலாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சொதப்பினாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்ம சிஎஸ்கேவில் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணின பவுலர் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஆடுனவங்களில் முதல் முறையாக வாய்ப்பு கிடைச்ச வீரர் நம்ம ராஜவர்தன். போன வருஷம் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம், இந்த வருஷம் இம்பாக்டாக இருப்பார் அப்படின்னு நானாக நினச்சிட்டு இருந்தேன். ராஜவர்தனுக்கு சிஎஸ்கே ஆடுனவங்களே வாய்ப்பு கிடைச்சிருந்து நான் பிளேயிங் லெவன் கொடுத்ததுமே ஷாக் ஆகிட்டேன், என்னப்பா ராஜவர்தனுக்கு வாய்ப்பா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவருக்கான வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முக்கிய காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனி தான் பார்த்தீங்கன்னா முதலே சொல்லியிருக்காரு ராஜவர்தனுக்கு வந்து இந்த வருஷம் ஆடு லெவலில் வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜவர்தனோட பவுலிங் தான். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தலை தோனி வந்து அதிக சிக்ஸ் அடித்ததுலாம் பார்த்துருந்தோம், வீடியோ நிறைய வெளிவிட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம ராஜவர்தனோட ஓவரில் தான் பார்த்தீங்கன்னா அதிக சிக்ஸ் அடிச்சிருந்திருக்காரு நம்ம தலை தோனி. அதை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ தான் கிடச்சிருக்கு அந்த அப்டேட்டு. அந்த வீடியோவிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜவர்தனோட பவுலிங் வந்து வேறு லெவல் கம்பேக் கொடுத்துருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிக்ஸ் போகுதுன்னு வைங்களேன், மறுபாலே கம்பேக் கொடுப்பாராம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பால் டாட் வைக்கிறதுக்கு தான் நம்ம ராஜவர்தன் ட்ரை பண்ணுவாராம். நம்ம தலை தோனி ப்ராக்டிஸில் சிக்ஸ் மழை பொழிஞ்சாலும் அடுத்த பாலே பார்த்தீங்கன்னா நம்ம ராஜவர்தன் ஒரு கம்பேக் கொடுத்து அதை டாட் ஆக்குவாராம். அந்த அளவுக்கு பயிற்சியில் வந்து ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு நம்ம தலை தோனியை. இதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஆடலவனில் வந்து நம்ம தலை தோனி வந்து ராஜவர்தனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. கொடுத்தது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தரமான சம்பவத்தையும் பண்ணியிருந்தார். 4 ஓவரை வீசியிருந்தார் நம்ம ராஜவர்தன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்திருந்தார். சிஎஸ்கே பவுலர் சார்பில் 4 விக்கெட் எடுத்திருந்தாங்க. நம்ம ஜடு ஒரு விக்கெட், அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு 3 விக்கெட். இந்த 3 விக்கெட்டுமே முக்கியமான விக்கெட் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சிஎஸ்கே சார்பாக பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கு எதிராக பவுலிங்கில் ஒரு தரமான சம்பவம் பண்ணது நம்ம ராஜவர்தன் தான். 3 விக்கெட் எடுத்திருந்தாரு, 4 ஓவரை வீசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 38 ரன்னையும் கொடுத்துருந்தாரு நம்ம ராஜவர்தன். ஒரு நல்ல கம்பேக்கை கொடுத்துருந்தாரு. இனிமேல் சிஎஸ்கே ஆடு லெவலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இடம் பிடிப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம சிஎஸ்கே ஆடு லெவலில் ராஜவர்தனுக்கு வாய்ப்பு கொடுத்ததை பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்கேன்.